அதுக்காக தான் பக்தி இலக்கியம் வந்து எப்பா நீ ஆவுரித்து தின்னாலும் பரவாயில்ல நீ இந்து மதத்துல வந்து சேரு நீ பசுமாட்டு கறி சாப்பிட்டாலும் பரவாயில்ல இந்து ஏன்னா இந்து மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதெல்லாம் சொல்றான் அதை பார்த்து நம்ம மணி அரசா என்ன சொல்றாரு ஆ அந்த காலத்திலயே பார்த்தா நீ ஆவுரித்து தின்னா கூட பரவாயில்ல வரலான்னு சொல்லியிருக்காரு இப்ப அவர் எழுதி இருக்காரு தமிழர்களுடைய புனித நூல் திருக்குறள் கூட கிடையாது தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இது தான் இப்ப மணியரசன் கடைசியா எழுதுன நூல்ல தமிழர்களுக்கு எதான்றாரு அப்புறம் அவர் இன்னும் எழுதுறாரு என்னன்னா என்ன நம்ம நந்தனா இருக்கு அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் நந்தனாருக்கு ஏற்படுத்துறது மட்டும்தான் கொடுமை வேற எந்த சாதியை இழிவும் பெரிய புராணத்துல இல்லைன்னு எழுதுறாரு உண்மையா